ஒரு ஊர்ல நாலு நண்பர்கள் இருந்தாங்க. நாலு பேரும் சோம்பேறிகள். நாலு பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறது இல்லை. இருந்தாலும் சோம்பேறித்தனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆள் முழு சோம்பேறி. இவங்க நாலு பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும்? நாலு பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில் ஒரு ரூபா காசு கிடந்தது தரையில். அவங்க கண்ணில் அது பட்டுது. அதனால் அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரை சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் இவனோட மோசம் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை. ஆக கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை. என்னத்துக்கு அனாவசியமாக உடம்பை வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே வந்தான். ரூபாய்க்கு நாலு பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான். இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில் கிடந்ததை ஒரு ரூபா அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிடலாமே அப்படின்னானா. ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை. பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில் ஒரு கோவில். சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னு நான் ஒருத்தேன். அதுதான் சரின்னு நாங்கள் மற்றவங்களும் அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வெளியில் வந்திருக்காரு. இவங்களை பார்த்தாராம். ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ரெண்டு நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த நாலு பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிட்ணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு. அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறிக்கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால் முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான். இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்கிறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான், உடனே நாலு பேரும் வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க நாலு பேரும் அசையாமல் படுத்து கிடக்கிறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார். ஒருவேளை பசி தாங்காமல் செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னும் பயந்தார். அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி இருந்தது. அதில் ஒவ்வொருத்தரையா இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார். காலால் மிதித்தார். அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மான்னு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா? மற்ற மூணு பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து, நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார். இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாராம். கிராமப்புறங்களில் இப்படி ஒரு கதையை சொல்கிறது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதை சொல்கிற நீதி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்து தான். அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு. அதில் ரெண்டாவது பரிசு யாருக்குன்னு அறிவித்தாங்க. ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவித்தாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்துனானான், ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நானும். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார், ஜென் குரு. அவரை தேடிட்டு ஒரு மன்னர் வந்தார். வந்தவர் ஜப்பான் மன்னர். தோட்டக்கலையை பற்றி தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக அவர் வந்தார். எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த குரு விவரமாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, மூணு வருஷம் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் சொன்னார், நான் கற்றுக் கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்கள் போகலாம்
போய் தோட்டம் அமைக்கலாம். அதுதான் உங்களுக்கு பரிசை. தோட்டம் அமைச்ச பிறகு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் இங்கே என்னவெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அதையெல்லாம் அங்கே செயல்முறையில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். மன்னர் போனார். அரண்மனைக்கு பக்கத்திலே ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினார். அழகான மரங்களையும் செடிகளையும் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 1000 தோட்டக்காரர்களை பயன்படுத்தி 3 வருஷங்கள் முயற்சி பண்ணி அந்த அழகான தோட்டத்தை உருவாக்கினார். குருகிட்ட இருந்து செய்தி வந்தது, நாளைக்கு வந்து தோட்டத்தை பார்க்குறேன் அப்படின்னு. மன்னர் உடனே சுறுசுறுப்பாயிட்டார். முதல் நாளே தோட்டத்தை சுத்தப்படுத்தினார். ராத்திரி பூரா யாரும் தூங்கலை, எல்லாருக்கும் தோட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலை. அது அந்தந்த இடத்துல ஒழுங்காக இருக்குதா அப்படின்னு சரி பார்த்தாங்க. ஒரு தவறும் இல்லாத வகையில் அதை ஒழுங்குபடுத்தினாங்க. மறுநாள் குரு வந்தார், தோட்டத்தை பார்த்தார். அவருக்கு கோபம் வந்துட்டது. மன்னருக்கு ஆச்சரியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. மெதுவாக குருக்கிட்ட போய் எல்லாம் சரியாக தானே இருக்குது அப்படின்னார். எல்லாம் சரிதான், ஆனாலும் எங்கே அந்த பொன்னிற காற்று அப்படின்னார். உதிர்ந்த இலைகள், பொன் மஞ்சள் நிற இலைகள் காற்றில் அப்படி புரண்டு ஓடுவதை நான் பார்க்க முடியவில்லையே அப்படின்னாராம். அது இல்லாமல் இந்த தோட்டம் உயிரோட்டம் உள்ளதாக இருக்காது, இதில் பாடல் இல்லை ஆடல் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் இந்த தோட்டம் ரொம்பவும் செயற்கையாக தெரியுதேன்னாராம். மன்னர் இப்போ தான் யோசனை பண்ணார். கீழே கிடந்த காஞ்சி போன இலைகள் மட்டும் இல்லை, மரத்தில் இருந்த காஞ்சி போன இலைகளையும் அப்புறப்படுத்தி சுத்தமாக வச்சிருக்கிறார். இறப்பும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான், மரணம்ங்கிறது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல, அதை நிரப்பும் ஒரு பகுதி தான் அது. மரணம் இல்லையில் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. இப்போ அந்த தோட்டம் அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு ஓவியம் மாதிரி உயிர் இல்லாமல் இருக்கு. குரு ஒரு வாளியை கையில் எடுத்துக்கிட்டார். தோட்டத்தை விட்டு வெளியில் போனார். ஏற்கனவே வீசி எறிந்த அந்த சருகுகளை எல்லாம் அள்ளி கொண்டுகிட்டு வந்தார். உள்ள எல்லா இடங்கள்லையும் அதை வீசினார். உடனே காற்று அந்த காய்ந்த சருகுகளையும் பழுத்த இலைகளையும் அசைக்க ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அங்கே சலசல சத்தம், சங்கீதம், இலைகளின் நடனம், ஓவியம் மாதிரி இருந்த அந்த தோட்டத்துக்கு இப்போ உயிர் வந்துட்டுது. இதுதான் அந்த பொன்னான காற்று அப்படின்னாராம் குரு. மன்னருக்கு புரிஞ்சுது. மிகப்பெரிய ஜென் கேள்வி ஒன்று உண்டு. உம்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய குருவை பார்த்து துறவி ஒருத்தர் கேட்டாராம், இலைகள் எல்லாம் கீழே விழுந்து மரங்கள் மொட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? இதுதான் கேள்வி. இதுக்கு உம்மான் சொன்ன பதில், பொன்னான காற்று, தி கோல்டன் விண்டு அப்படின்னாராம். இதுக்கு என்ன விளக்கம்னா, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய மனசிலிருந்து கீழே விழுந்து உனது உள்ளுணர்வானது மொட்டையாக நிற்கும் நிலைதான் அது. உனது வேர்களின் அருகில் காற்று வீசுகிறது, எல்லா எண்ணங்களும் உன்னிலிருந்து வெகு தூரத்துக்கு புரண்டு கொண்டே சென்று விடுகிறது. நீ அவற்றை கடந்து விட்டால் நீ அவைகளுக்கெல்லாம் மேலெழுந்து கீழே பார்ப்பவனைப் போல நிற்க ஆரம்பித்து விடுவாய். அதுதான் தியானம் என்பது அப்படின்னு சொல்கிறாங்க. தியானம்ங்கிறது எண்ணத்துக்கு எதிரானதில்லை, தியானம்ங்கிறது எண்ணங்களை கடந்து செல்வது தான். அதுக்கப்புறம் நாம் வந்து பொன்னிற காற்றில் ஆட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பெரியவர்கள் சொல்கிறது. என்கிட்ட ஒருத்தர் வந்து தோட்டம் அமைக்கணும்னு யோசனை கேட்டு வந்தார். எல்லாம் சொல்லி கொடுத்தேன். செடிகள்லாம் செழிப்பாக வளரணும்னா வேர் காயாமல் பார்த்துக்குங்கோ, தினமும் தண்ணி விடுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். 1 மாதம் கழித்து ஒரு தோட்டத்தை பார்க்கறதுக்காக போனேன். போய் பார்த்தா எல்லா செடியும் வாடி கிடக்குது. என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்கன்னு, நீங்கள் சொன்னபடி தான் செஞ்சேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். வேர் காயாமல் பார்த்துக்க சொன்னீங்க, தினமும் ஒரு தடவை எல்லா செடியையும் ஒவ்வொன்றா பிடுங்கி பார்த்து வேர் காயாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சனே, அவ்வளவுதான் அப்படின்னார். ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது, கடைசி காலம். நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுக்கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம்.
மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டது. உடனே எழுந்திருச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதிச்சு பார்த்தாங்க, இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார். இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு. அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி, தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க. தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகரப்பும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார். அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டான் ஒருத்தன். வந்திருந்தேனே அப்படின்னானா இவன். டேய், ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா அப்படின்னானா. ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதை பாரு, ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி என்ன இருக்க போகுது, இங்கே எல்லாம் அது ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போயிடு. அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க, அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம், ஐயா, என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும், அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன், உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி, அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்ருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார். யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்கள், நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க,
நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார். அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரித்தாராம். அப்போ அவர் இவரே நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கேருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றி அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால் உங்கள் மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அங்கே போகாத இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்கே பேய் இருக்குது, பெசாஸ் இருக்குது அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியாக ஒருத்தன் போய்கிட்டுருக்கிறான், அங்கே பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கு தனியாக, இருட்டில் லேசாக தெரிஞ்சுது. ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது, உள்ளே யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது. என்ன நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்துதான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான், அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாரான்.